இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது சுசானா காஸ்மெட்டிக் சென்ட்ரியான் பிர்ஹாட். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். தவணை காலம் முடிவடையும் வரை பிரதமர் அன்வாரை அம்னோ ஆதரிக்கும். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் பதவி தவணை காலம் முடியும் வரையில் அவரை அம்னோ தொடர்ந்து ஆதரித்து வரும் என்று கட்சியின் பொதுச் செயலாளர் டத்தோஸ்ரீ அஹமத் மஸ்லான் அறிவித்துள்ளார். நாட்டின் அரசியல் நிலைத்தன்மையை கருத்தில் கொண்டு பிரதமர் அன்வாரை தொடர்ந்து ஆதரிப்பதென அம்னோ முடிவு செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அம்னோவின் இந்த முடிவானது கடந்த மாதம் நடைபெற்ற கட்சியின் பேராளர் மாநாட்டில் எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு ஏற்ப அமைகிறது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். அரசியலமைப்புச் சட்டத்தில் முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட்டுள்ள சிறப்பு சலுகையை அனைத்து தரப்பினரும் மதிக்க வேண்டும். அது குறித்து எந்தவொரு தரப்பினரும் கேள்வி எழுப்பக்கூடாது என்று பாஸ் கட்சி வலியுறுத்தி உள்ளது. நாடு சுதந்திரம் பெற்றபோது இனங்களுக்கிடையில் செய்து கொள்ளப்பட்ட உடன்பாடு மற்றும் கூட்டரசு அரசியலமைப்புச் சட்டம் ஆகியவை ஓர் அடித்தளமாக விளங்கி வருகிறது. உணர்ச்சிகரமான விவகாரங்களை எழுப்பி அந்த அடித்தளத்தை அசைத்து பார்க்க எந்தவொரு தரப்பும் முயற்சிக்கக்கூடாது என்று பேரா மாநில பாஸ் கட்சி தலைவர் ரஸ்மான் சக்காரியா கேட்டுக்கொண்டார். அரசாங்க சேவையில் மலாய்க்காரர்களின் ஆதிக்கம் குறித்தும் அத்துறை பல இனத்தவர்களுக்கு திறந்துவிடப்பட வேண்டிய அவசியம் குறித்தும் பினாங்கு துணை முதலமைச்சர் பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி கூறியிருப்பது தொடர்பில் ரஸ்மான் சக்காரியா எதிர்வினையாற்றினார். இன்று மாலையில் பெய்த கனத்த மழையில் குவாலலம்பூர் மாநகரில் போக்குவரத்து நிலை குத்தியது. பல சாலைகளில் வெள்ளம் சூழ்ந்து கொண்டதால் வாகனங்கள் நகர முடியாமல் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. ஜலான் புடு, ஜலான் குச்சைலாமா, ஜலான் யாக்கோப் லத்தீப், ஜலான் துன் சம்பந்தன், ஜலான் கிரீஜ் ஆகியவை பாதிக்கப்பட்ட சாலைகளில் அடங்கும் என்று குவாலலம்பூர் வெள்ளத்தடுப்பு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் சில சாலைகளில் மரக்கிளைகள் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்தில் இடையூறு ஏற்பட்டது. மாநகர் மன்றம் மற்றும் தீயணைப்பு மீட்புப் படையினர் மரக்கிளைகளை வெட்டி அகற்றிய பின்னரே வாகனங்கள் செல்வதற்கு வழிவிடப்பட்டன. தான்ஸ்ரீ முஹிடின் யாசின் தலைமையிலான பிர்சாத்து கட்சியின் வங்கிக் கணக்கு முடக்கப்பட்ட பின்னர் அவ்வங்கியில் சேர்க்கப்பட்டுள்ள 30 கோடி வெள்ளி அரசியல் நன்கொடை குறித்து மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM விசாரணை செய்யவிருக்கிறது. வங்கியில் உள்ள பணம் அரசியல் நன்கொடை என்று அக்கட்சி வாதிட்டு வருகிறது. அந்த அரசியல் நன்கொடை எவ்வாறு வழங்கப்பட்டது? அந்த பணத்தை பெறுவதற்கு கைமாறாக அரசாங்கத்தின் குத்தகைகள் எதுவும் வழங்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து ஆராயப்படவிருப்பதாக SPRM பட்டாரம் தெரிவித்துள்ளது. நினைக்கிறேன் இதை ஷாம்பு போலவே உபயோகிக்கலாம். 5 நிமிடத்தில் கூந்தலை கருகரனும் மென்மையா அடர்த்தியா வைத்திருக்கும். இதில் நோ அமோனியா. சுசானா ஹேர் டாக்னிங் ஷாம்பு. அரசு ஊழியர்களை உள்ளடக்கிய பொதுச் சேவை துறையில் மலேசியாவில் உள்ள ஒவ்வொரு இனத்தைச் சேர்ந்தவர்களும் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர் குவாக்கியா சுங் கேட்டுக்கொண்டுள்ளார். பொதுச் சேவைத்துறை என்பது ஓர் இனம் ஆதிக்கம் செலுத்தும் துறை என்ற தோற்றத்திலிருந்து விடுபட்டு அனைத்து இனத்தவர்களையும் பிரதிநிதிக்கும் ஓர் அரசு கேந்திரமாக விளங்கிட வேண்டும் என்று முன்னாள் புட்டாலிங் எம்பியுமான குவாக்கியா சுங் குறிப்பிட்டார். பொதுச் சேவைத்துறையில் மலாய்க்காரர்கள் அல்லாதவர்களும் அதிக அளவில் பணியாற்றுவதற்கும் அவர்களை கவர்வதற்கும் அத்துறையில் சீர்திருத்தம் செய்வதற்கு காலம் கணிந்துவிட்டதாக அந்த சமூக ஆர்வலர் கேட்டுக்கொண்டார். உலுபாராம் காடுகள் கண்மூடித்தனமாக அழிக்கப்பட்டு வருவதாக கூறி சரவாவைச் சேர்ந்த பூர்வக்குடி மக்கள் பிரிட்டிஷ் மன்னர் 3வது சார்ல்ஸிற்கு புகார் கடிதம் எழுதியுள்ளனர். இக்கடிதம் கடந்த மாதம் பக்கிங்ஹாம் அரண்மனையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சரவா சிவில் சமூகத்தை பிரதிநிதித்து சேஃப் ரிவர் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் இக்கடிதத்தை வழங்கியதுடன் இவ்விவகாரத்தில் மன்னர் சார்ல்ஸின் தார்மீக ஆதரவை கோரியுள்ளனர். வெட்டுமரங்களை வாங்கும் 3வது இறக்குமதியாளர் என்ற முறையில் மலேசிய காடுகள் அழிக்கப்படாமல் அவை பாதுகாக்கப்படுவதற்கு பிரிட்டனுக்கு தார்மீக பொறுப்பு உள்ளது என்று அவர்கள் தங்கள் கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளனர். கடந்த சனிக்கிழமை சைபர்ஜயா மஸ்ஜித் ஹாஜி ஃபிசாபுல்லா பள்ளிவாசல் பின்புறம் பயன்படுத்தப்படாத ஏரியில் ஹைலாக்ஸ் வாகனமும் 41 வயது மாட்டுப் பண்ணையாளர் ஒருவரின் சடலமும் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீசார் 3 இந்திய பிரஜைகளை கைது செய்துள்ளனர்.
23-க்கும் 41-க்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்த மூன்று இந்தியர்களில் இருவர் கடந்த சனிக்கிழமை இரவு 8 மணியளவில் கம்போங் ஸ்ரீ அமான் பூச்சோங்கில் கைது செய்யப்பட்டனர். 52 வயதுடைய மேலும் ஓர் இந்தியர் பூச்சோங் தமான் பூச்சோங் பிரிமாவில் கைது செய்யப்பட்டதாக சிப்பாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP 1 கமரோல் வங் யூசுப் தெரிவித்தார். தலையில் பலத்த வெட்டு காயங்களுடன் இறந்து கிடந்த ஓர் இந்தியரான அந்த மாட்டுப் பண்ணையாளரின் கொலைக்கு பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படும் 2.4 மீட்டர் நீளமுள்ள பாராங் ஒன்று அன்றிரவு லிங்காரன் புத்ராஜயா சைபர்ஜயா நெடுஞ்சாலை மேம்பாலத்தின் கீழ் உள்ள ஒரு மாட்டுக் கொட்டகையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக ACP 1 கமரோல் குறிப்பிட்டார். கைது செய்யப்பட்ட மூவரும் கம்போங் ஸ்ரீ அமான் பூச்சோங்கில் கார் கழுவும் மையத்தில் வேலை செய்து வந்ததாக தெரிய வந்துள்ளது என்று அவர் தெரிவித்தார். மற்றொரு நபரின் காதலியுடன் அந்தரங்க உறவு வைத்திருந்த காரணத்தினால் அந்த ஆடவர் கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடும் என்று பூர்வாங்க விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக ACP 1 கமரோல் குறிப்பிட்டார். கிள்ளான் பள்ளத்தாக்கு பகுதியில் போதைப் பொருளை விநியோகிப்பதற்காக அதனை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்ட ரசாயன தொழில் தெரிந்த 5 உட்பட 12 பேரை கோலாலம்பூர் போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த பிப்ரவரி 7 முதல் 9 வரை கோலாலம்பூரிலும் சிலாங்கூரிலும் போலீசார் மேற்கொண்ட தொடர் சோதனை நடவடிக்கையில் 24-க்கும் 35-க்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்த 12 பேர் பிடிபட்டதாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டாக்டர் ஆஸ்மி அபு காசிம் தெரிவித்தார். 24-க்கும் 35-க்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்த 12 பேர் பிடிபட்டது மூலம் 13 லட்சம் வெள்ளி மதிப்புள்ள 21 கிலோ கேத்தமாயின் போதைப் பொருளை போலீசார் பறிமுதல் செய்தனர் என்று ஆஸ்மி அபு காசிம் குறிப்பிட்டார். சார், மீட்டிங் கிளம்பலாமா? நான் ஹேண்ட் ஐ பண்ணலான்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற சார்? நம்ம இன்னும் 10 நிமிஷத்துக்கு கிளம்பணும். 5 நிமிஷம் வெயிட் அண்ட் சீ. இளமை தோற்றத்துக்கும் உடனடி தீர்வுக்கும் நீங்கள் தாராளமாக நம்பலாம் சுசானா ஈஸி ஃபார் மேன். நாடு முழுவதும் 830 பள்ளிகளின் கட்டடங்கள் மிக மோசமான நிலையில் உள்ளன என்பதை கல்வி அமைச்சு அடையாளம் கண்டுள்ளது. அப்பள்ளிகள் உடனடியாக சீரமைக்கப்பட வேண்டும் அல்லது புதிய கட்டடத்தை பெற்றாக வேண்டும் என்ற நிலையில் இருப்பதாக கல்வி அமைச்சு ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பள்ளி கட்டடத்தின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு அவை மேம்படுத்தப்பட வேண்டிய பரிந்துரைகளும் அரசாங்கத்திடம் முன்வைக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. சுபாங்ஜயாவில் நிகழ்ந்த ஒரு கொள்ளை சம்பவத்தில் தொடர்புடைய நபரை போலீசார் விரட்டிச் சென்றபோது அந்நபர் செலுத்திய கார் பல வாகனங்களை மோதி தள்ளிய நிலையில் இறுதியில் பிடிபட்டார் என்று தென்கிள்ளான் மாவட்ட போலீஸ் தலைவர் சா ஹோங் ஃபோங் தெரிவித்தார். அந்நபரை பிடிப்பதற்கு முன்னதாக சிலாங்கூர் போலீஸ் குழுவினர் மிக ஆபத்தான முறையில் சென்று கொண்டிருந்த அந்நபரின் காரை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் நடத்தினர். அக்கார் சாலையை விட்டு விலகி கிள்ளான் கம்போங் பிண்டமாரில் நின்றபோது காரிலிருந்து தப்பித்து ஓட முற்பட்ட அந்நபரை போலீசார் வளைத்து பிடித்தனர் என்று சா ஹோங் ஃபோங் குறிப்பிட்டார். 31 வயதுடைய அந்நபர் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக பல குற்றப்பதிவுகளை கொண்டுள்ளார் என்றும் சா ஹோங் ஃபோங் தெரிவித்தார். இரு மோட்டார் சைக்கிள்கள் எதிரும் புதிருமாக மோதிக்கொண்ட விபத்தில் போலீஸ்காரர் ஒருவரும் தாதி ஒருவரும் உயிர் இழந்தனர். இச்சம்பவம் இன்று காலை 6:45 பினாங்கு பலைபுலா ஜலான் துன்சாடோனில் நிகழ்ந்தது. பரடாயா மாவட்ட போலீஸ் நிலையத்தில் பணியாற்றிய 44 வயது போலீஸ்காரர் முகமது ஜொஹர் ஜுல்கிஃப்லி சம்பவ இடத்திலேயே உயிர் இழந்த வேளையில் ஒரு தாதியான 29 வயது நொர்லியானா ரோஸ்லான் பினாங்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலன் அளிக்காமல் உயிர் இழந்தார் என்று பரடாயா மாவட்ட போலீஸ் தலைவர் கமரோல் ரிசால் ஜெனால் தெரிவித்தார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது சுசானா காஸ்மெட்டிக்ஸ் சென்ட்ரியான் பிர்கான். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.